ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, உன் மனம் எப்பொழுதும் ஓய்வே இல்லாமல் எதையாவது யோசித்து கொண்டுதானே இருக்கிறது. எதற்காக பிள்ளையே இத்தனை சிந்தனைகளை உன் தலையில் ஏற்றிக்கொள்கிறாய்? எப்பொழுதும் நீயே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் என்ன செய்தேன்? ஏனின் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? எல்லோரும் ஏன் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள்? மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? அவர்கள் ஏன் என்னை இப்படி குற்றவாளியாக பார்க்கிறார்கள்? அவர்களின் கண்களுக்கு உண்மைகள் தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உண்மைகள் எப்பொழுதும் மெதுவாகத்தான் வெளிவரும். சில உண்மைகளை வார்த்தைகளில் சொல்லி புரிய வைத்து விடலாம், ஆனால் சில உண்மைகளை அனுபவம்தான் கற்றுத்தரும். எப்போது உண்மை புரியும் என்று புலம்புகிறாயா? ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. அதை நினைத்து நீ கவலைப்படாதே. உண்மைகளை நெடுங்காலம் மறைக்க முடியாது. துரோக அதற்கான பலனை தராமல் போகாது. அதை பற்றியும் அவர்களை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை பற்றி யோசி. நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்காக வாழ்கிறாய், அது எனக்கு தெரியும். மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்களின் கஷ்டங்களை நினைத்து வருந்து. மற்றவர்களின் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். உன் வாழ்க்கையை நீ மட்டும்தானே வாழ முடியும். எனவே உன் வாழ்க்கைக்காகவும் சற்று யோசி. அவர்கள் அதை செய்து விட்டார்கள், இவர்கள் இதை செய்து விட்டார்கள் என்று புலம்புவதை நிறுத்திவிடு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் சாட்சியாக நான் ஒருவன் இருக்கிறேன் அல்லவா? என் கண்களில் இருந்து எவரும் எதையும் மறைக்க முடியாது. செய்த வினைகளுக்கான கர்மாவை இறைவன் பார்த்து கொள்வான். நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் கடமைகளை மட்டும் தவறாமல் செய்து கொண்டு வா. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாவற்றையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாயிரு. உனக்காக ஒரு பேரின்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. கூடிய விரைவில் நீ வியக்கும் வண்ணம் ஒரு நற்செய்தி உனை தேடி வரும். நம்பிக்கையோடு இரு. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.